போற டாபிக். நம்ம காலைல எழுந்த உடனே ஒரு கப் காஃபி ஆர் டீ இருந்தாதான்ப்பா இன்னைக்கு பொழுதே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அப்படி எந்திரிக்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம குடிக்கிற காஃபி டீன்றது டேஸ்டா இருக்கேன்னு பாக்குறோமே தவிர அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சொல்ல போனா யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்கிறது இல்ல. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகமானது மிக வேகமானது, அதனால நாமும் நிற்க நேரம் இல்லாம மிக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒத்துக்கதான் வேணும். நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும்னு நினைச்சாலும் கூட அது நடக்கிறதே கிடையாது. இனியாவது நம்ம உண்ற உணவுல சுவையாய் பார்க்கறத தவிர்த்து கொஞ்சம் சத்தான உணவுகளையே முடிந்த வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ப்ளூ டீ. ப்ளூ டீயை பத்தி அதோட யூஸ் மட்டும் இல்லாம அதை எப்படி செய்ய குடிக்கும்போது உடல் சுருக்கத்தை தடுக்க முடியுது, இளமையான சருமத்தையும் நம்ம எப்பவும் இருக்க முடியும், காய்ச்சலை தருவதை தடுத்து நம் உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கக்கூடியதா இருக்கு. உடல் மட்டும் இல்லாம உள்ளமும் புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த ப்ளூ டீ பெருமளவும் உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகள் ப்ளூ டீயை தொடர்ந்து குடித்து வரும்போது நீரிழிவினை கட்டுப்பாட்டில் வைக்கவும் இது உதவுகிறது. இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதுடன் இதயத்தில் ஏற்படும் நோய்களையும் குறைக்க ப்ளூ டீ உதவுகின்றன. ப்ளூ டீயை தொடர்ச்சியாக குடித்து வருவதனால் உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கூந்தலையும் வளர செய்கின்றன. இப்ப இந்த ப்ளூ டீ எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம். தேவையான பொருட்கள்: சங்குப்பூ 4, தண்ணீர் 1.5 டம்ளர், எலுமிச்சை பாதி, தேன் தேவையான அளவு. செய்முறை: முதலில் வானொலியை அடுப்பில் வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க விட வேண்டும். பிறகு எடுத்து வைத்துள்ள 4 சங்கு பூக்களை அதில் போட்டு சிறிது நேரம் கொதிக்க விட வேண்டும். பிறகு அதை வடிகட்டி ஒரு கப்பில் ஊற்றி 2 சொட்டு எலுமிச்சை சாறு கலக்க வேண்டும். அத்துடன் தேவையான தேனை கலந்து பருகலாம். புத்துணர்ச்சியை தரும் ப்ளூ டீ தயார். இந்த மாதிரி ப்ளூ டீயை தினமும் எடுத்துக்கிறது மூலமா நம்ம உடல்ல நல்ல செரிமானத்தையும் ஓரளவுக்கு சக்தியையுமே மேம்படுத்த முடியும், உடலை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பாக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.